Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. மூணுமே ரொம்ப இதுவா இருக்கும் தெரியல அவங்க கிட்ட. அவன் தான் மேல லெஃப்ட்ல. இதோட டெம்பர்மெண்ட் பாக்கணும்னா அந்த டாவர் மண் வந்துச்சுன்னா போதும். அவுத்துடுறா சுட்டு கேட் எல்லாம் புதுங்களை எல்லாம் பார்த்தா குலைக்குது என்னையே அடையாளம் தெரிய மாட்டேங்குது. ஏன் அது எல்லாத்தையும் கடிக்குதா? அது ரொம்ப ரொம்ப டெம்பர்மெண்ட். இதில் இன்னொரு ஃபீமேல விடலாம், மேல் விடலாம். வேணா 10 கம்ப்ளீட் ஆயிடுச்சா? 10 மாதம் ஆயிடுச்சா? 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவன் சுத்தி சுத்தி தான் வர்றாரு. ரொம்ப ஹைப்பரா இருக்கான். கடிப்பாவன் ஃபிளாஷ் ரோஸ் லைன் நல்லா இருக்கான். கடிச்சிருவான். இங்கே வாடா, இங்கே வாடா. 10 மாதத்துக்கு நல்ல ஸ்கல், இன்னும் வளரும். தலை சூப்பர் ஸ்கல்டர் அவனுக்கு. இவன் மிக்ஸ் செர்பியன் ஜெர்மன். ஏய் கணக்கஸ், இதோட ஒரு ஃபீமேல மாத்தி விட்டுற வேண்டியதுண்ணா. ஆமாங்களா? இதுக்கப்புறம் பண்ணிடலாம். எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சு மேனேஜ் பண்றது தான் கஷ்டம். எப்படி வச்சுக்கிட்டோம்? ஒன்று ஒன்று கடிச்சிக்கணும். ஆமாம், இப்பயே ஒன்று வந்து ஆள் தலை. இது ஒரு 7 மாதம் 12 மாதம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்க. எல்லாம் எல்லாத்தையும் கிணலுக்கு தான் மாற்றணும். மழை வரையில் மாற்றி விட்டுரும். ஆமாம் ஆமாம். பகலில் மட்டும் யார்டில் போட்டுட்டு டே டைம் கிணல் மட்டும் ஈவினிங்லாம் வந்து உள்ள தான். நைட்டில் தேங்காய் எங்கே அவ்வளோ? இந்த மெத்தட் சரியான மெத்தட். என்னென்னா இதில் பெரிய அடல்ட்டெல்லாம் விட முடியாது. என்னென்னா கம்பியை ஒன்று ஒன்று அடிச்சுக்கிடும். புரியுது 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 புரியுது. நம்மள்ட்ட உள்ள பெரிய அடல்ட்டை எல்லாம் விட்டோம்னு வச்சுக்க, ஒன்று ஒன்று அடித்து கம்பியெல்லாம் பிரித்து உள்ளவே இது பண்ணுறோம்.
இதுவும் வரும் அந்த டெம்பர்மெண்ட் ஆகல. இல்லை இப்பயே பயங்கரமாக மற்ற டாக்ஸை பார்த்த உடனே போகுது, 7 மாதத்துக்கே அதிகம். ஆமாம் வில்டெச்சிலாம் விட்டுருந்தேன், விட்டால் இது இதுவே பண்ணும் கடிச்சிடும். ஆமாம் ஒரு 3-4 மாதம் விடலாம், அப்புறம் குட்டியை தான் மாத்திடுவோம் போல. எவாரா கவர்மெண்ட் ரோட்ல தார் ரோட்ல எல்லாம் இந்த வாக்கிங் எல்லாம் எடுக்கிறாங்க பாத்தியா, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இவனை வந்து தனியா பிரிச்சிடணும்டா, கொஞ்சம் நாள்ல ஓவரா இருக்கும், ஹைப்பரா இருக்கும். ஆளை கடிக்க போறானே பாரு, குறி வச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே ஏன் இருக்குடா அடல்ட், நம்மளது எல்லாம் இங்கே வைக்க முடியாது. கடிச்சிக்கலாம், ஒன்று ஒன்று கடிச்சிக்கலாம். அதுங்க இதுங்களை கொல்ல பார்க்கும், ஃபீமேலாம் ஃபீமேலை கொல்ல பார்க்கும், மேலெல்லாம் மேலே கொல்ல பார்க்கும். நாட்டு வீலரில் பெரிய பிரச்சனையாக என்னென்னா, 12 மாதம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இது எக்ஸசைஸுக்கு ஓகே, அப்புறம் பிரிச்சாகணும் வள ரொட்டி. ஹாய் ஹாய் எப்படி இப்பயே பாருங்க, எல்லாம் ப்ரீட் பண்ணி நம்ம தான் வச்சுக்கணும், வெளியெல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்காரு கிடையாது, கடிச்சிடும். ஏன்னா ஒரு 7 மாதத்துக்கெல்லாம் இது அதிகமான டெம்பர்மெண்ட். அந்த டாகு வெளியே பாயும் எல்லாம் அங்கே அவுத்து விட்டு போதும், மொத்தமும் பார்த்தீங்கன்னா கேட்டே பிச்சிடும். 7 மாதத்துக்கு அது ரொம்ப டெம்பர்மெண்ட் அதிகம். இதெல்லாம் நல்லா கார்டிங் பண்ணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வளர்க்க தெரியாமல் ராட்டு வீலரை வளர்த்துருவாங்க. வெளியெல்லாம் வாக்கிங் எடுத்துகிட்டு போயில ஒரு ஸ்டேஜில் எல்லாம் 2 வயசுக்கு அப்புறம் யாராவது முறைக்கிறாங்க, கையை நீட்டுறாங்க, ஓடுறாங்க, அதை பார்த்துட்டுனாக்கா விரட்ட ஆரம்பிச்சிடும், கடிச்சிடும், கொண்டுறோம். ஏன்னா நம்ம மதன்னு சூச்சு கடி வாங்கினதையெல்லாம் பார்க்கல. பார்த்தேன்டா நேரத்தில் நெஞ்சாண்ட போட்டு எப்படி இருந்துச்சு காயம் பார்த்தியா இல்லையா? அன்றைக்கி நான் இல்லைன்னா அவ்வளோதான், சாய்ச்சிருச்சு கீழே அவங்கள. அதையெல்லாம் பார்த்தா அடுத்து யாரும் ராட்டு வீலரே வளர்க்க மாட்டாங்க. சூச்சிக்கும் செமகடி, சூச்சி தான் நீ மயக்கமாச்சு ஓட்டானே. அது இல்லைடா கடிக்கு வாங்கிட்டான், மதன் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் தான் வாங்கினான். செமகடி அது, சும்மா இருந்தா தானே. மதன்கிட்ட நல்லா விளையாட்டுறோம், டக்குனு மைண்டு சேஞ்ச் ஆகி கடிச்சிச்சு. அந்த வீடியோலாம் பார்த்தியன்னா அல்லு கலரும், ஃபுல் வீடியோ பார்த்தியா நீ? பயங்கரமாக கடிக்கும் அந்த மாதிரி. ராட்டு வீலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வளர்க்கணும், இல்லைன்னா கஷ்டம். நம்மளே கடிக்குங்களா? நம்மளை கடிக்காது, வெளியே வாக்கிங் எடுத்துகிட்டு போவோம், இல்லை புது ஆளுங்களை கடிச்சிருவோம். எல்லா ராட்டு வீலரும் கடிக்காது, டெம்பர்மெண்ட்டு சிலதுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தியா? அதுதான் காம்பவுண்ட் மாதிரி கட்டி விட்டாக்கா உள்ளேயே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மாதம் வரைக்கும் கடிக்காதுன்ட்டு வச்சு வளர்ப்பாங்க, அப்புறம் 2 வயசு ஆகிடுச்சுன்னா கடிக்குது கடிக்குதும்பாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் குத்துட்டு போயிடுவாங்க, யார் வச்சுக்கிடுவா? அதனால தான் ராட்டு வீலரே நம்ம ப்ரீடே பண்ணுறதில்ல, யார்கிட்டையாவது கொடுத்து யாரையாவது கடிச்சு கடிச்சு
பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுவும் நல்லா எல்லாம் எல்லாம் எனக்கு ஜோடி தான் பண்ணுது. நல்ல நல்ல டெம்பர்மெண்ட் அவன் பாரு. நல்லா டயர்டாயிடுச்சு, 7 மாதத்துக்கு அவ்வளோதான் எனர்ஜி. நல்லா கூலிங்காக இருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கும். போகத்தில் இருக்கையில கை வைக்காத, ஏ ஆள்லாம் பிடிக்காத, பிடிச்சிருவோம். ரவுண்டிங் தான் ஃபுல்லா வேண்டாம் வேண்டாம். வேணாம் கூட்டு போயிடு, அப்போதான் ரவுண்ட் அடிக்கும். டயர்டாயிட்டாரு. வேணக்கா ஓடு ஓடு, ரவுண்ட் ஆடுற ரவுண்ட் அடி. ராட்வீல் இருக்கு இது மாதிரி ஒர்க் அவுட் இல்லைன்னு வச்சுக்கா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுங்களை கடிக்கிறது இது மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும். சாப்பிட்றதெல்லாம் 12 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா வெயிட் ஏற்றிக்கலாம். வெயிட் ஏற்றணும், இல்லைனா கால் பிரச்சனை. இப்போ வெயிட் ஏற்றினோம்னா ஓரம் கால் பிரச்சனை, ஹிப் டிஸ்பிளேசியா வந்துடும். 12 மாதம் ஆயிடுச்சுன்னா கறி நிறைய வச்சுக்கலாம். நம்ம இருந்தாக்கா அடிக்கும். நம்ம கெனல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கெனல் ரெடி ஆகட்டியே, அதில் நல்லா வீடியோ ஷூட் பண்ணலாம். இப்போ புதுசாக கட்டுறோம்ல, வீட்டுக்கிட்ட உள்ளதில் லைட்டிங் சரியில்லை, வீடியோ எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன, நாளைக்கு வருவாங்க கம்பியெல்லாம் கேட்டு போடுறதுக்கு, அவங்க வெல்டர் வருவாங்க, அழைச்சிட்டு போய் காமிச்சிடுறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ளே பூசுகிறாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கரெக்டாக 9 மந்த்ஸ் ஆகும். 9 மந்த்ஸ்
Robin, come on. Come on. Come on. Jump on. Robin, come on. Come on. Come on. அண்ணா இதுங்கெல்லாம் கடி குட்டி இருந்தோம் என்ன ஒரு நாலஞ்சு தான் அருமையா இருக்கு. ஏய் சேர்ல ஏறி படுத்துக்கிடுமா? எல்லாம் படிக்க நம்மளோட கெனல் வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பரா இருக்கு பாரு. மைலோ மைலோ காம்பாக்ட் சைஸ் அந்த என்ன குலைக்கிற ஃப்ரெஞ்சு புல்டாக அழகு தான் செம அழகா இருக்குல்ல. ஆனால் ராட்வீலரை எல்லாம் பிரிக்கணும். இப்படியே வச்சுருந்தா ஒன்று ஒன்று கடிச்சிக்கிடும். இப்போ 6 மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கும். 10 மாதம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். எதை எது கடிக்குன்னு தெரியாது. தனித்தனியாக பிரித்து போடணும். எல்லாம் ஒன்று ஒன்று கொண்டுடும். ஆனால் எல்லாத்துக்கும் டெம்பர்மெண்ட்டு செமையாக இருக்கு. பைட் ஒர்க்கு கொடுக்கணும். ஏய்